நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அருமையான சூப்பரான பதவிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கழிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை செய்வது, செலெக்ஷன் ப்ரொசீஜர் மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது, எந்த விதமான எழுத்துத்தரும் வந்து கிடையாது. நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/9/2020. சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹15,750 தராங்க. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிரப்புறாங்க. எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான இன சுழற்சி இட ஒதுக்கீடு விவரங்களும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், பெண், ஆதரவற்ற விதவை ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுமரபினர், பெண், ஆதரவற்ற விதவை ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் தவிர பெண், ஆதரவற்ற விதவை ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொது பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் தவிர ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அனைத்து கம்யூனிட்டியுமே விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 10th, 12th, எனி டிகிரி, டிப்ளமோ, பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தேர்ந்தெடுக்க வேண்டும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பினர், பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 32 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர், பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹15,750 தராங்க. இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா, இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு தேவையான ஆவணங்களின் நகல் அனைத்தும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு அலுவலகத்திற்கு பார்த்தீங்கன்னா 9/9/2020 அன்று மாலை 5:45 பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அஞ்சல் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தபால் மூலமாக மட்டுமே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள விண்ணப்பதர்களுக்கு மட்டும் நேர்முக தேர்வு நடைபெறும். இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்றேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படிச்சு பார்த்துக்கங்க. வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.